ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? எஸ் ஐபிஎல்ல வரப்போதில் நிறைய பேச வேண்டியிருக்கு. இப்போ என்ன பேச போகிறேன், எப்போதுமே ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கேன், லைக் ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் ஆல்ரெடி பேசிட்டேன். இந்த பிளேயருக்கு பதில் இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தர் எடுத்துருக்கலான்னு அதை பற்றி தான் இப்போ பேசுகிறேன். எந்த டீமை பற்றி பேச போகிறேன், லக்னோ சூப்பர் ஜெயண்ட். எஸ், இந்த டீமில் நிக்லஸ் பூரான் அவர் தான், அவரை பற்றி தான் பேச போகிறேன். அவருக்கு பதில் இன்னொரு மூணு பேர் சொல்கிறேன், இவங்களை எடுத்துருக்கலாம். ஏன்னா ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் நிக்லஸ் பூரான் செட் ஆக மாட்டார். ஏன்னா அவர் 16 கோடிக்கு வேறு எடுத்தாங்க. யூனோ நத்திங் மச் டு சே. அவர் வெஸ்ட் இண்டீஸே கேப்டன் ஆகி குவாலிஃபை ஆகவே முடியல வேர்ல்டு கப் நடந்தது இல்லையா. இந்தியா செமிஃபைனலில் 10 விக்கெட்டில் தோத்துது, பாகிஸ்தான் ஃபைனல் விளாடி இங்கிலாந்து ஜெயிச்சாங்களா, அந்த இதில் வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆகல மெயின் இவெண்ட்டுக்கு. இவர் தான் கேப்டன், டோட்டல் ஃப்ளாப், கம்ப்ளீட்டாக ஃப்ளாப் ஆகிட்டுருக்காரு. ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃப்ரான்ச்சைஸ் விளையாடுக்காரு. இவர் 16 கோடி எடுத்து வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல அது. ரைட், அவருக்கு பதில் இப்போ மூணு பேர் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இவங்க போன வருஷம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் விளையாடி 9 ஜெயிச்சாங்க. ஆர்சிபி கிட்ட எலிமினேட்டரில் தோத்துட்டாங்க, லக்னோ சூப்பர் ஜெயின்ட். ஃபஸ்ட்டு டைமில் நாங்கள் போன சீசன் கேஎல் ராகுல் தான் கேப்டன், உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஆப்ஷன் மினி ஆப்ஷனில் வந்து டேனியல் சேம், நவீனு லாக், ரொமாரியா ஷெப்பர்ட், ஜெய்தேவ் உன்னட்கர், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் போலர், அமித் மிஷ்ரா, லெகி, இவங்களெல்லாம் எடுத்தாங்க ஆப்ஷனில். கூட நிக்லஸ் பூரான் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆஸ் இட் இஸ் இவங்களுக்கு பார்த்தீங்க, குயின் டிகாக், மார்க்கன் ஸ்டோனிஸ் அண்ட் மார்க் வுட் ஃபாஸ்ட் போலர் அண்ட் கைல் மேயர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்தியன் டேலண்ட் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கேஎல் ராகுல், தீபக் கூட, குணால் பாண்டியா, இதுதான் அவங்களோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். இப்போ வந்து மோர் டாமினேட்டிங் டீம் பிளேயர்ஸ் இந்த மூணு பேர் ராதர் தன் நிக்லஸ் பூரானுக்கு இவ்வளோ செலவு பண்ணதுக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபிலிப் சால்ட், அவரை எடுத்துக்கலாம். வெரி எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் அவர் ஃபார் இங்கிலாந்து. ஏன்னா அவர் 13 மேட்ச் விளையாடிருக்காரு போன வருஷம், 245 ரன், 161 ஸ்ட்ரைக் ரேட் ஃபார் இங்கிலாந்து. சப் கண்டினென்ட் பிச்சஸ்லேயே பிரமாதமாக விளையாடிருக்கார். அவர் 7 மேட்ச் விளையாண்டார் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒன் டே அண்ட் ஒயிட் பால் கிரிக்கெட்டில், T20 167 ரன், ஸ்ட்ரைக் ரேட்டை 157 பாருங்கள். அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் அவரை எடுத்துக்கிட்டாங்க பேஸ் ப்ரைஸில் 2 கோடி, யாருமே பிட் பண்ணவே இல்லை இவர். ஆனால் மார்க் மை வேர்ட், ஆரஞ்சு கேப்புக்கு சேஸ் பண்ணுற அளவுக்கு வருவார். 14 மேட்ச் விளையாண்டா இவர் எடுத்துருக்கலாம் அவங்க நிக்லஸ் பூரானுக்கு பதில். ஃபிலிப் சால்ட் நம்பர் ஒன். நம்பர் டூ யாருப்பா, டேவிட் மலான். அவரையான எடுத்துருக்கலாம். அவர் அன்சோல்டில் வர போனார், 1.5 கோடி தான். டெஃபினெட்லி டேவிட் மலான் இஸ் மச் பெட்டர் தன் நிக்லஸ் பூரான். கீ பிளேயர் ஃபார் இங்கிலாந்து, இங்கிலாண்டில் ரெகுலராக விளையாடிட்டு இருப்பார். இது வரைக்கும் 55 T20 விளையாடுக்கு 1798 ரன், 135.71 அவர் ஸ்ட்ரைக் ரேட்டு. போன வருஷம் மட்டுமே 19 மேட்ச் விளையாடுறாரு, 509 ரன், 132 ஸ்ட்ரைக் ரேட். லெஃப்ட் ஹேண்டர் வேறு, லாட் ஆஃப் T20 வேர்ல்டு ஃபுல்லாக விளையாடுறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கரீபியன் லீக், பாகிஸ்தான் சூப்பர் லீக், பிக் பேஷ், ஹண்ட்ரட் கிரிக்கெட்டு எல்லா ரீலாடுறவர். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அவரை மிஸ் பண்ணிட்டாங்க. அழகாக எடுத்துருந்துக்கலாம், 1.5 கோடிக்கு ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக வரலாம். ஏன்னா கேஆர் ராகுல், தீபக் கூட தவிர வேறு கிரேட் பேட்ஸ்மேன் இந்தியன் டேலண்ட்டில் இல்லை. குயின் டிகாக் இருக்கார், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இருக்கார், பட் அவரில் இன்ஜுரி பண்ணி எப்போ ஒன்றும் போயிடுவார், ஓட முடியலன்னு, அது ஒரு விஷயம். ஸோ அதனால் டேவிட் மலான். மூணாவது யார் பார்த்து, ரிலே ரோசாவோ. ஏப்பா இப்போ தானே சொன்னேன் அவர் தேவையில்லைன்னு, ஏதோ டீமுங்க அந்த பொசிஷனில் தேவையில்லைன்னு ரிலே ரோசாவை. ஆக்சுவலாக அவர் வந்து இப்போது லக்னோவுக்கு வந்து அவங்க எடுத்திருந்தாங்கன்னா வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா பேங்கபிள் பிளேயர், டாப் ஆர்டர் பிளேயர் வேறு. என்ன ஆர்சிபி விளையாண்டார் 2014 அண்ட் 2015. இவர் வந்து இப்போ இது வரைக்கும் 26 T20 விளையாடி 699 ரன், 156 ஸ்ட்ரைக் ரேட் இவருது, ஃபென்டாஸ்டிக். போன வருஷம் வந்து T20 செஞ்சுரி அடித்தார் இந்தியாவுக்கு எதிராக. ஆமாம், அதே மாதிரி பங்களாதேஷ்க்கு எதிராக வேர்ல்டு கப்பில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. பெஸ்ட் இயர் அவருக்கு 2022, 11 மேட்ச் விளையாடுறாரு, 372 ரன், 176.30 அவர் ஸ்ட்ரைக் ரேட். வெரி அட்டாக்கிங் பிளேயர் ரிலே ரோசாவ், சவுத் ஆப்ரிக்கன், சவுத் ஆஃப்ரிக்கா விளையாடுறவர். அண்ட் T20 வேர்ல்டு கப்பில் வந்து இவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோர் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா, 5 மேட்ச் விளையாடி 141 ரன், 169.87 ஸ்ட்ரைக் ரேட். இவங்களெல்லாம் ஒரு நிக்லஸ் பூரான் எடுத்து வச்சிருக்காங்க. நிக்லஸ் பூரான் போல் இவர் விளையாடிருக்கலாம், இதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை சார், அவர் தான் நிக்லஸ் பூரான்லாம் நீங்கள் பாருங்கள், ஆரஞ்சு கேப் பாயிண்ட் போகிற வேஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், நம்மளும் தெரிஞ்சுப்போம், நம்ம நேரில் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் அப்டேட் பண்ணிட்டேன். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.